மக்கள் செல்வாக்கை இழக்கும் கனடா பிரதமர் வெடிக்கும் போராட்டங்கள். நினைவேந்தல் நிகழ்வுகளை தடுக்க முடியாது, நீதியமைச்சர் திட்டவட்டம். பாடசாலை மைதானங்களில் சிறுவர்களுக்கு போர் பயிற்சி, ரஷ்யாவுக்கு வலுக்கும் எதிர்ப்பு. கிழக்கில் தமிழர் காணி அபகரிப்பு, தம்மால் எதுவும் செய்ய முடியாதென ஆளுநர் கைவிரிப்பு. அதிபருடன் கூட்டணி அமைக்கும் நோக்கம் கிடையாது, எஸ்எம் சந்திரசேன. நிகழ்நிலை காப்புச் சட்ட மூலத்தை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற இடமளிக்கப் போவதில்லை, அனுரகுமார சூளுரை. இலங்கை அரசாங்கத்துக்கு சிவப்பு எச்சரிக்கை. இரட்டை நிலைப்பாட்டுடன் உலக நாடுகள், இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுட்டிக்காட்டு. 3 மாதங்களாக தொடர் வன்புணர்வு, பாகிஸ்தானில் தந்தையை சுட்டுக் கொன்ற மகள். இனி விரிவான செய்திகள். கனடா பிரதமர் ஜஸ்டின் ரூடோவுக்கு நாட்டு மக்களிடையே ஆதரவு குறைந்து வருவதாக சமீபத்திய கருத்து கணிப்பு ஒன்றில் தெரிய வந்துள்ளது. பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த ஆய்வு நிறுவனமான இப்சோஸ் கனடா மக்களிடையே நடத்திய கருத்து கணிப்பிலே இது தெரிய வந்துள்ளது. இந்த கருத்து கணிப்பில் பங்கேற்ற 40% மக்கள் கனடா எதிர்க்கட்சி தலைவர் பியர் பொலிவருக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். கனடாவில் தேர்தல் 2025 நடைபெறவுள்ள நிலையில் 30% மக்களே ஜஸ்டின் ரூடோவுக்கு ஆதரவு வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேலும் கனடா பிரதமர் ஜஸ்டின் ரூடோவுக்கு எதிராக இந்தியா புதுடில்லியில் போராட்டம் ஒன்று நடைபெற்றுள்ளது. நேற்று இந்திய புதுடில்லி ஜந்தர் மந்தரில் ஐக்கிய இந்து முன்னணி அமைப்பினரால் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்தியா மீது குற்றம் சுமத்தியுள்ளதுடன் காலிஸ்தான் அமைப்புக்கு ஆதரவாக செயல்படும் கனடா பிரதமரின் செயல்பாட்டை கண்டித்து கோஷங்கள் எழுப்பியதுடன் கோரிக்கைகள் அடங்கிய மனுவை போராட்டக்காரர்கள் கனடா தூதரகத்தில் ஒப்படைத்துள்ளனர். கனடாவில் காலிஸ்தான் பயங்கரவாத அமைப்பின் தலைவர் ஹர்தீப் சிங் நிச்சார் கடந்த ஜூன் 18 அடையாளம் தெரியாத நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த கொலையில் இந்தியாவுக்கு தொடர்பு இருப்பதாக கனடா பிரதமர் ஜஸ்டின் ரூடோ அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் சமீபத்தில் தெரிவித்த நிலையில் இது பெரும் ராஜதந்திர போராக உருவெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் பிரதமர் ஜஸ்டின் ரூடோவுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு குறைந்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கை ஒரு ஜனநாயக நாடு, இங்கு ஜனநாயக வழியில் நினைவேந்தல் நிகழ்வுகளை நடத்த மூவின மக்களுக்கும் உரிமை உண்டு. அதை தடுத்து நிறுத்துவது அடிப்படை உரிமை மீறலாகும் என நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து குறிப்பிட்டவர், தமிழ் மக்கள் மீண்டும் ஒரு போரை விரும்பவில்லை, விடுதலை புலிகளை மீளுருவாக்கம் செய்வது அவர்களின் நோக்கம் அல்ல, அவர்கள் நினைவேந்தல் நிகழ்வுகளை அமைதியாக நடத்தினால் நாம் அதற்கு இடமளிக்க வேண்டும், திலீபன் நினைவேந்தல் நிகழ்வால் இனமோதல் ஏற்படும் என்று தவறான கருத்தை சிங்கள மக்கள் மத்தியில் இவரும் பரப்பக்கூடாது. கடந்த நல்லாட்சி காலத்தில் வடக்கு கிழக்கு மக்கள் அமைதியான முறையில் நினைவேந்தல் நிகழ்வுகளை நடத்தினார்கள். தற்போதைய ஆட்சியிலும் அவ்வாறான நிகழ்வுகளை தமிழ் மக்கள் நடத்துவதை தடை போட முடியாது. ஆனால் இவ்வாறான நிகழ்வுகள் மூலம் தமிழ் அரசியல்வாதிகள் சுயலாபம் தேட முற்படக்கூடாது. சிங்கள மக்களை வெறுப்பேற்றும் வகையில் அவர்கள் செயல்படக்கூடாது. மூவின அரசியல்வாதிகளும் மூவின மக்களின் உறவு பாலமாக திகழ வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமானுக்கும் இலங்கை தமிழரசு கட்சியின் திருகோணமலை மாவட்ட தலைவர் குகதாசன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் ஆகியோருக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று நேற்று இடம்பெற்றுள்ளது. இதன்போது மயிலத்தமடு, மாதவனை போன்ற பிரதேசங்களில் இடம்பெறும் தமிழருக்கு சொந்தமான காணி அபகரிப்பு தொடர்பில் கால்நடை அமைப்புகள் பண்ணையாளர்களினால் தொடர்ச்சியாக நடந்து வரும் அறவழி போராட்டத்தில் கிழக்கு மாகாண ஆளுநர் பங்கேற்க வேண்டும் என்ற கோரிக்கை ஆவணம் கையளிக்கப்பட்டுள்ளது. எனினும் குறித்த காணிகளானது மகாவலி அதிகார சபைக்கு உட்பட்டது என்பதனால் தன்னால் எந்தவித தீர்மானமும் மேற்கொள்ள முடியாது என ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கான தீர்க்கமான முடிவை எடுக்கும் நோக்கில் அமைச்சரவை அமைச்சர் அல்லது அதிபரை நேரடியாக சந்திக்க தீர்மானித்திருப்பதாக அவரிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு திருகோணமலை மாவட்டம் சம்பந்தப்பட்ட தொல்பொருள் மற்றும் காடுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சினைகள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டதாக சாணக்கியன் தெரிவித்துள்ளார். ரஷ்ய பாடசாலைகளில் குழந்தைகளை மறைமுகமாக போரில் ஈடுபடுத்த தயார்படுத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. போர் 575 மேலாக தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் போரில் வெற்றி பெற இருதரப்பும் பல்வேறு வழிகளை பின்பற்றி வருகின்றன. அந்த வகையில் ரஷ்யா தன் நாட்டு பாடசாலைகளில் குழந்தைகளையும் மறைமுகமாக போரில் ஈடுபடுத்த தயார்படுத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.
ரஷ்யாவில் பரவலாக அனைத்து இடைநிலைக்கு மேற்பட்ட பாடசாலைகளிலும் குழந்தைகளுக்கு பதுங்கு குழி தோண்டுவது, கையெறி குண்டு வீசுவது, துப்பாக்கியை கையாளுதல் உட்பட பல போர்திறன் பயிற்சியை வழங்கி வருகின்றது. நாட்டுக்காக தியாகம் செய்வதை பாராட்டும் விதமாக பாடசாலை கல்வியில் பாடத்திட்டங்களும் அதிரடியாக மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பெரும் பொருட்செலவில் ரஷ்யா ஈடுபட்டு சுமார் 10,000-க்கும் மேற்பட்ட பயிற்சி கூடங்களை அமைத்துள்ளதுடன் உக்ரைன் போர், தேசப்பற்று மற்றும் இராணுவ பற்று ஆகியவை பாடத்திட்டங்களில் புதியதாக சேர்க்கப்பட்டுள்ளன. உயர்நிலை பாடசாலைகளில் மாணவர்கள் துப்பாக்கியை பயன்படுத்துவதற்கும் தானியங்கி துப்பாக்கிகளை கையாளுவதற்கும் பிரித்து கோர்ப்பதற்கும் கைதேர்ந்த நிபுணர்களால் பயிற்றுவிக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் பாடசாலை குழந்தைகள் போர் வீரர்கள் அணியும் உடை மற்றும் தொப்பி ஆகியவற்றை தைத்து தரவும் பயிற்சி அளிக்கப்படுவதுடன் இன்றைய குழந்தைகளை எதிர்கால ரஷ்ய போர் வீரர்களாக கட்டாயப்படுத்தி மாற்ற முயல்வதற்கு சமூக வலைதளங்களில் பயனர்கள் அந்நாட்டுக்கு கண்டனம் தெரிவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மாறுபட்ட கொள்கைகளை கொண்டுள்ள போதும் அரசியல் கட்சிகள் ஒன்றிணைக்கும் போதும் நல்லாட்சி அரசாங்கத்தின் நிலைமையை தோற்றம் பெறும். தேசிய தேர்தல்களில் தனித்து போட்டியிடவே தீர்மானித்துள்ளோம் என நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ்எம் சந்திரசேனர் தெரிவித்துள்ளார். அனுராதபுரம் பகுதியில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து மேலும் கருத்து தெரிவித்தவர், உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவத்தை எதிர்கட்சியினர் தங்களின் அரசியல் பிரச்சாரத்துக்காக பயன்படுத்திக் கொள்கின்றனர். நாடாளுமன்றத்தில் கடந்த வாரம் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் மற்றும் தேசிய பாதுகாப்பு தொடர்பில் இடம்பெற்ற விவாதத்தின் போது எதிர்கட்சிகள் அரசியல் சேறு பூசல்களை மாத்திரம் இலக்காக கொண்டிருந்தனர். அதிபர் கோட்டாபய ராஜபக்சவின் தேர்தல் வெற்றியை உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புபடுத்தி எதிர்கட்சியினர் பாரதூரமான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றனர். முன்னாள் அதிபர் கோட்டாபய ராஜபக்சவின் நிர்வாகத்தில் ஒரு சில குறைபாடுகள் காணப்பட்டாலும் அவர் தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தினார் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதிபர் ரணில் விக்ரமசிங்கவுடன் கூட்டணி அமைத்து தேர்தல்களில் போட்டியிட பொதுஜன பெரமுன தீர்மானித்துள்ளதாக ஆளும் தரப்பின் ஒரு சிலர் குறிப்பிடுவது அவர்களின் தனிப்பட்ட நிலைப்பாடை தவிர கட்சியின் நிலைப்பாடல்ல. அதிபர் ரணில் விக்ரமசிங்கவை தற்காலிக அதிபராகவே தெரிவு செய்துள்ளோமே தவிர 2029 வரை பதவியில் இருப்பதற்கல்ல என்பதை உறுதியாக குறிப்பிட முடியும். ஐக்கிய தேசிய கட்சியின் அரசியல் கொள்கைக்கும் பொதுஜன பெரமுனவின் அரசியல் கொள்கைக்கும் பாரிய வேறுபாடுகள் காணப்படுகின்றன. எதிர்வரும் காலங்களில் இடம்பெறவுள்ள தேர்தல்களில் ஐக்கிய தேசிய கட்சியுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட இதுவரை தீர்மானிக்கவில்லை. கட்சியின் கொள்கைகளை முன்னிலைப்படுத்தி தனித்து போட்டியிடவே தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதற்கான ஆரம்பகட்ட நடவடிக்கைகளை நாடளாவிய ரீதியில் முன்னெடுத்துள்ளோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்ட நிகழ்நிலை காப்புச் சட்ட மூலத்தை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற இடமளிக்கப் போவதில்லை என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுருகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் ஊவாகம தொகுதி கூட்டத்தில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் கருத்து தெரிவித்தவர், அடுத்த வருடம் ஆகஸ்ட் மாதம் ஆகும்போது அதிபர் தேர்தல் நடைபெற வேண்டும். இன்னும் ரணிலுக்கு 11 மாதங்களே காணப்படுகின்றன. தேசிய அளவில் சிங்கப்பூராக மாறுவதாக கூறியும் ஆசியாவின் அதிசயமாக மாற்றுவதாக கூறியும் மக்களை ஏமாற்றினர். மக்கள் தற்போது முடியுமானவரை பாடங்களை கற்றுக்கொண்டுள்ளனர். மீண்டும் மக்களை ஏமாற்ற முடியாது. இவ்வளவு நாட்களும் தாம் மறைத்து வைத்திருந்த விடயங்கள் சமூக ஊடகங்களில் வெளிக்கொணரப்பட்டன. மக்கள் முன்னிலையில் உண்மை வெளிப்படுவதை நிறுத்தவே இவ்வாறான சட்டமூலங்களை கொண்டு வருகின்றார் என்றும் குறிப்பிட்டுள்ளார். சமூக ஊடக அடக்குமுறை சட்டத்தை கொண்டுவர முயற்சிக்கும் அரசாங்கத்துக்கு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவிடமிருந்து சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மாத்தறை மாவட்ட உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகள், மகளிர் பிரதிநிதிகள் மற்றும் வேட்பாளர்களுடன் இன்று நடந்த சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். மேலும் கருத்து தெரிவித்தவர், சமூக ஊடகங்கள் மற்றும் டிஜிட்டல் ஊடகங்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் ஒடுக்குமுறை சட்டத்தை அரசாங்கம் சமர்ப்பிக்க தயாராகி வருகின்றது. நிகழ்நிலை காப்பு என்ற பெயரை முன்னிலைப்படுத்தி கொண்டாலும் அதில் எந்த பாதுகாப்பும் இல்லை. அதில் அடக்குமுறைகளே இருக்கின்றன. பொதுமக்களின் குரல்களையும் எதிர்க்கட்சியை அடக்குவதுமே இதன் நோக்கமாகும். இதற்கென ஒரு ஆணைக்குழு நியமிக்கப்பட உள்ளது. அதன் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் நியமிக்கப்படுவதும் நீக்கப்படுவதும் அதிபரால் தான். தான் கூறும்படி செயல்படாவிட்டால் அந்த உறுப்பினர்கள் நீக்கப்படலாம். தமக்கு நட்பாக செயல்படும் அடியாட்களை நியமித்து தனது பதவிக்கும் தனக்கும் தனக்கு நெருக்கமானவர்களுக்கும் பாதுகாப்பை உறுதிப்படுத்த நடவடிக்கை எடுப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார். உலக நாடுகள் இரட்டை நிலைப்பாடுகளை கொண்டவர்களாக உள்ளனரென இந்திய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் சுட்டிக்காட்டியுள்ளார். அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் நடந்த கூட்டம் ஒன்றில் வைத்து மேற்கண்டவாறு அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கருத்து தெரிவித்தவர்,
பொருளாதார ரீதியாக இன்று ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்கள் தங்களுடைய உற்பத்தி சார்ந்த திறன்களை மற்றவர்களிடமிருந்து அந்நியப்படுத்துகின்றனர். உண்மையில் அந்த திறன்களில் பல விஷயங்களை ஆயுதங்களாக அவர்கள் மாற்றி வைத்திருக்கின்றனர். உலகளவில் வளர்ச்சிக்கான மனப்பாங்கு உள்ளது. உலகளாவிய தெற்கு பகுதி நாடுகள் அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக காணப்படுகின்றன. ஆனால் அரசியல் ரீதியிலான எதிர்ப்பும் உள்ளது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் செல்வாக்கு மிக்க பதவிகளில் இருப்பவர்கள் அனைவரும் மாற்றத்துக்கான அழுத்தங்களை எதிர்க்கின்றார்கள். உலக நாடுகள் பேசும்போது சரியான விஷயங்களை பற்றி பேசிவிட்டு இரட்டை நிலைப்பாடுகளை கொண்டவர்களாக காணப்படுகின்றனர். ஒரு பகுதி கொரோனா பரவல் மற்றும் ஒரு பகுதி உக்ரைன் விவகாரத்தில் கவனம் என சர்வதேச பேச்சுவார்த்தைகளில் இருந்து மற்ற விஷயங்களை பேச மறுத்துவிட்டன. அரசியல் விருப்பத்தை விட மாற்றத்துக்கான அரசியல் அழுத்தம் இருப்பதாக நான் நினைக்கின்றேன். உலகம் எதை பற்றி பேச விரும்புகின்றது என்பதை பற்றி பேசுவதற்கு உண்மையில் G20 மாநாட்டின் தலைமை பொறுப்பை பெற வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். பாகிஸ்தானில் தந்தையை சுட்டுக் கொன்ற மகள். பாகிஸ்தானில் 3 மாத காலமாக தன்னை வன்புணர்வுக்குட்படுத்தியமையால் சிறுமி ஒருவர் தனது தந்தையை சுட்டு கொலை செய்துள்ளார். குறித்த சம்பவமானது பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் உள்ள குச்சர்புரா பகுதியில் கடந்த சனிக்கிழமை இடம்பெற்றுள்ளது. அத்தோடு 14 வயதுடைய சிறுமி தனது தந்தையை தூங்கிக் கொண்டிருந்த போது தலையிலேயே சுட்டு கொலை செய்துள்ளதாக கூறப்படுகின்றது. சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் அந்த நபரின் சடலத்தை மீட்டுள்ளதோடு விசாரணைகளையும் ஆரம்பித்துள்ளனர். விசாரணையில் சிறுமி தனக்கு நேர்ந்த கொடுமை குறித்து கூறியதோடு தனது தந்தை தன்னை 3 மாதங்களாக வன்புணர்வுக்கு உட்படுத்தியமையால் அவரை கொலை செய்ததாக குறிப்பிட்டுள்ளார். இச்சம்பவத்தில் உயிரிழந்தவர் பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் உள்ள குச்சர்புரா பகுதியைச் சேர்ந்த பிலால் கான் என்ற தையல் தொழிலாளி எனவும் தெரிவிக்கப்படுகிறது.